வணக்கம். நான் உங்கள் குணசேகரன். இந்த முறை குற்றவாளியை மயக்க நிலைக்கு ஆளாக்கி உண்மையை கண்டறியும் செயல் எப்படி நடைபெறுகிறது, அவ்வாறான செயல் சரியா தவறா என்பது பற்றின ஒரு தெளிவுரையை அமைப்போம். அறிவியலிலும் தொழில்நுட்பத்திலும் ஏற்பட்ட மகத்தான முன்னேற்றங்கள் குற்றத்தை திறமையாகவும் காவல்துறையில் மாட்டிக்கொள்ளாமலும் செய்ய வழிகாட்டினாலும் அவற்றை கண்டுபிடிப்பதற்கும் சில வழிமுறைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஒரு நபர் இயற்கையாக மரணமடைந்தாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்பதை கண்டறிய குற்றவாளியை மயக்க நிலைக்கு, அதாவது அறிதுயில் நிலைக்கு ஆளாக்கி அவரிடமிருந்து உண்மையை வரவழைக்க அறிவியல் துறையில் சில புதிய முறைகள் காணப்பட்டுள்ளன. அறிதுயிலில் ஆழ்த்தி ஆய்வு செய்தல் என்பது அவற்றுள் ஒன்று. இது உளவியல் தொடர்பான ஆய்வாக இருப்பதால் நீதித்துறையில் இது பற்றி விவாதங்கள் தலை தூக்கி இருக்கின்றன. இந்த ஆய்வு அரசியல் சாசன அங்கம் 20 உட்பிரிவு 3 குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 161 உட்பிரிவு 2 எதிரானதாக இருப்பதால் இது மனித உரிமைக்கு எதிரானதாகும். மேலும் இந்த செயலானது மனிதனை மயக்க நிலைக்கு ஆளாக்கி அவனது சுய புத்தியையும் சுய சிந்தனையையும் மழுங்க வைத்து குற்றத்தை ஒப்புக்கொள்ளச் செய்யும் மனிதாபிமானமற்ற செயல் என்று மனித உரிமை ஆய்வாளர்கள் கண்டனம் தெரிவிக்கின்றனர். குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவுகள் 53 மற்றும் 54 குற்றவாளியின் மீது மருத்துவர் பரிசோதனை செய்து குற்றவியல் விசாரணையின் போது ஆதாரங்களை திரட்டலாம் என்று கூறினாலும் உளவியல் மருத்துவ முறையும் பிரிவுக்கு உட்பட்டதா என்பது இன்னும் விவாத பொருளாகவே உள்ளது. மயக்கத்திற்கு ஆளாக்கி விசாரணை செய்தல் இவ்விசாரணைக்கு ட்ரூத் சீரம் டெஸ்ட், உண்மையை சுரக்கும் ஆய்வு என்று பெயர். இதில் குற்றவாளியின் உடம்பில் மயக்க மருந்து செலுத்தப்படுகிறது. அது அவரை அறிதுயில் நிலைக்கு கொண்டு செல்கிறது. குற்றவாளியின் ஞாபக சக்தியும் பேசும் சக்தியும் திறக்கப்படாமல் தக்க வைத்துக் கொள்ளப்படுகிறது. ஆனால் அவரது சிந்தனை திறன் மட்டும் நல்லது கெட்டது அறியும் திறன் அகன்று விடுகிறது. ஒரு நபரை இவ்வித மயக்க நிலைக்கு ஆளாக்கும் போது அவரை உணர்ச்சி வசப்படாமல் இருக்கச் செய்து கேட்கப்படும் கேள்விகளுக்கு உண்மையான பதிலை அளிக்கச் செய்கிறது. அவர் உண்மையை மறைத்து பொய் கூறும் அறிவுத்திறனை இழந்து விடுகிறார். அவர் மயக்க நிலையில் இருப்பதால் கற்பனை திறனை இழந்து பொய் கூற இயலாதவராகிவிடுகிறார். குற்றவாளி அரை மயக்கத்தில் இருப்பதால் கேள்விக்கான பதிலை திருத்து கூற முடியாதவராகிவிடுகிறார். எனவேதான் இந்த விசாரணை உண்மையை கறக்கும் விசாரணை என்று அழைக்கப்படுகிறது. 3 லிட்டர் காய்ச்சி வடிகட்டிய நீருடன் 3 கிராம் சோடியம் பென்டோதால் கலக்கப்பட்டு இந்த சோதனைக்கு பயன்படுத்தப்படுகிறது. இதனுடன் 10% டெக்ஸ்ட்ரோஸ் கலக்கப்பட்டு இரத்த நாளத்தினுள் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வரை செலுத்தப்படுகிறது. அதாவது ஒரு நோயாளிக்கு ட்ரிப்ஸ் ஏற்றும் முறையை கற்பனை செய்து கொள்ளுங்கள். மயக்க மருந்து கொடுக்கும் ஒரு மருத்துவரின் மேற்பார்வையில் இந்த சோதனை நடைபெறுகிறது. ஏனெனில் மருந்தின் அளவு அதிகமாகிவிட்டால் குற்றவாளி இறக்க நேரிடலாம், அல்லது அவரை அது மீளாத்துயிலில் ஆழ்த்திவிடலாம், அதாவது கோமா ஸ்டேஜுக்கு சென்று விடலாம். குற்றவாளியை மயக்க நிலைக்கு ஆளாகும் சோதனையை நடத்த வழக்கின் தீவிரத்தன்மையை பொறுத்து நீதிமன்றம் அதற்கு அனுமதி வழங்கலாம். ஆனாலும் குற்றவாளியின் வயது, பாலினம், மருத்துவம் மற்றும் உளவியல் ஆரோக்கியம் ஆகியவற்றை கவனத்தில் கொண்டுதான் அது போன்ற சோதனையை நடத்த நீதிமன்றம் அனுமதி அளிக்கும். மயக்க நிலைக்கு ஆளாக்கும் சோதனை நடத்த நீதிமன்றம் உத்தரவு வழங்கிய பின்னர் ஒரு அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ அதிகாரிகள் முன்னிலையில் இந்த சோதனை நடத்தப்படும். குற்றவாளி அரைமயக்க அல்லது அறிதுயில் நிலைக்கு ஆளானதை உறுதி செய்த பின்னர் குற்ற நிகழ்வு சம்பந்தமான கேள்விகளை விசாரணை செய்பவர் கேட்பார். அதற்கு அவர் தரும் பதில்கள் ஆடியோ மற்றும் வீடியோ காட்சிகளாக பதிவு செய்யப்பட்டு ஆதார சாட்சியங்களாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். குற்றவாளியை மயக்க நிலைக்கு ஆளாக்கி திரட்டப்பட்ட ஆதாரங்கள் நேரடியாகவோ அல்லது வேறொரு சாட்சியத்திற்கு பக்கபலமாகவோ பயன்படுத்தப்படும். மயக்க நிலை சோதனையில் குற்றவாளியிடமிருந்து பெறப்பட்ட பதில்களும் வாக்குமூலங்களும் உறுதியான ஆதாரங்களாக கருதப்படுகின்றன.
இங்கு இந்திய சாட்சிய சட்டம் 1872 படி மயக்க நிலை சோதனையில் பெறப்பட்ட ஆதாரங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கவையா என்பது தீர்க்கமாக விவாதிக்கப்பட்ட சட்ட பிரச்சனையாகும். மயக்க நிலை சோதனையின் அறிக்கை எவ்வாறு பெறப்பட்டது என்பதை ஆய்வு செய்த பின் அதை முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் ஓரளவுக்கு அதில் உண்மை இருப்பதை மறுக்க முடியாது. மயக்க நிலை சோதனையில் கொடுக்கப்படும் அறிக்கையை ஏற்றுக்கொள்ளலாமா என்ற விஷயத்தில் சோதனை நடத்திய நிபுணர்களின் கருத்தையும் நீதிமன்றங்கள் கவனத்தில் கொள்கின்றன. இங்கு மயக்க நிலை சோதனைக்கு உட்படுத்த குற்றவாளியின் சம்மதமும் வேண்டுமா என்ற கேள்வியும் எழுகிறது. சம்மதம் தேவையெனில் மயக்க நிலை சோதனை மட்டுமே உண்மையை கண்டறிய ஒரே வழி என்ற நிலை ஏற்பட்டால் குற்றவாளியின் சம்மதத்தை எழுதுவதில் சிக்கல் உண்டாகும் பொழுது இச்சோதனையை அவர் மீது நடத்த முடியாது. செல்வி எதிர் கர்நாடக மாநிலம் 2010 என்ற வழக்கில் உச்சநீதிமன்றம் மயக்க நிலை சோதனை நடத்துவது அங்கம் 20 உட்பிரிவு 3 குற்றவியல் நடைமுறை சட்ட பிரிவு 161 பிரிவு 2 எதிரானது என்று கூறியுள்ளது. எனவே மேற்சொன்ன பிரச்சனையை தீர்க்க சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வர வேண்டியதும் அவசியமாகிறது. அறிவியல் சோதனையின் முடிவுகளையும் அவற்றின் தன்மை கருதி நேரடி சாட்சிகளாக ஏற்றுக்கொள்ளும் வகையில் இந்திய சாட்சிய சட்டம் 1872 திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும். குற்றத்தின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு குற்றவாளியின் சம்மதத்தை பெறாமலேயே அவர் மீது மயக்க நிலை சோதனை நடத்த நீதிமன்றம் அனுமதி அளிக்க வேண்டும். மயக்க நிலை சோதனை அரசியல் சாசனத்துக்கு எதிரானது என்று கூறி விசாரணை அதிகாரிகளின் நடவடிக்கையை முடக்கி வைக்காமல் அடிப்படை உரிமைகளிலிருந்து இச்சோதனைக்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும். குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது சட்டத்தின் நோக்கமாக இருக்கும் பொழுது அவர்களை எவ்வாறேனும் கண்டுபிடிக்க வேண்டும் என்பது காவல்துறையின் குறிக்கோளாக இருக்கும். அவர்களை செயல்பட விடாமல் அடிப்படை உரிமைகள் மீது தடை ஏற்படுத்துவது சிந்திக்கப்பட வேண்டிய ஒன்றாகும். குற்றவாளியை பொறிவைத்து பிடிக்கும் பல தந்திர முறைகள் காவல்துறையினருக்கு அத்துபடியான விஷயம். சமூக விரோதிகளை என்கவுண்டரில் போட்டு தள்ளுவதை நாளிதழ்களில் நாம் பார்க்கிறோம். மயக்க நிலைக்கு ஆளாக்குவது என்கவுண்டரை போன்று நிச்சயம் மரணத்தை உண்டாக்கும் நிலை இல்லை. மயக்க நிலைக்கு உட்படுத்தப்படாத அறுவை சிகிச்சைகள் இல்லை. குற்றத்தின் கொடுமையை கருதி இச்சோதனையை குற்றவாளி மீது நடத்துவது தவறு என்று சமூகம் நினைப்பதில்லை. உண்மையை வரவழைக்க தீகார் போன்ற சிறைகளில் நடக்கும் சித்திரவதைகளோடு ஒப்பிடும் பொழுது மயக்க நிலை சோதனை அப்படியொன்றும் கொடுமையானதாக இல்லை. மயக்க நிலை சோதனை நடத்த குற்றவாளி ஒப்புக்கொள்ளவில்லை எனில் ஏதோ ஒரு வகையில் அவர் குற்ற நிகழ்வுடன் சம்பந்தப்பட்டிருப்பார் என்று யூகிக்கலாம். அக்பர் காலத்தில் நடந்தது இது. கோழி திருடிய குற்றத்திற்காக இரு பெண்களை பீர்பால் முன் நிறுத்தினர். இருவருமே குற்றத்தை ஒப்புக்கொள்ளவில்லை. அவர்களை சற்று தூரம் நடந்து செல்லும்படி கூறிய பின் பீர்பால் கோழி திருடிய பெண்ணின் தலையில் கோழி ரோமம் ஒட்டியிருப்பதாக அவர்கள் காதுபட கூறினார். உடனே தலையை தடவி பார்த்த உண்மையான குற்றவாளி மாட்டிக்கொண்டார். அதேபோல மயக்க நிலை சோதனையை அச்சமூட்டும் சாதனமாக பயன்படுத்தி குற்றவாளியிடமிருந்து உண்மையை வரவழைக்கலாம். என்ன நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். நாட்டின் கடை கோடியிலுள்ள பாமரனும் சட்டம் அறிய வேண்டும் என்பதே நமது எண்ணம். ஆகையால் முடிந்தவரை இந்த பதிவுகளை உங்களை சார்ந்தவர்களுக்கு பகிர்வதுடன் அனைவருக்கும் இதை ஷேர் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.